நம்ம கோயம்புத்தூர் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் அப்படின்னாலே இதமான வெப்பநிலையும் பசுமையான மரங்களும் தான் ஞாபகத்துக்கு வரும். சமீப காலமாகவே நவீன கால மாற்றத்தினாலையும் கட்டுமானத்திற்காகவும் இந்த பசுமையை மெல்ல மெல்ல இழந்துட்டு வரங்கிறது தான் கசப்பான உண்மை. ஆனால் நம்ம கோவையில் இருகூர் பக்கத்தில் இருக்கிற அத்தப்பக்கவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஊரில் ஊர் மக்களை தாமா முன்வந்து ஒரு ஊரையே தூய்மைப்படுத்தி அதை ஒரு பசுமை சோலை வனமாக மாற்றிருக்காங்க. அந்த பசுஞ்சோலை அத்தப்பக்கவுண்டன் புதூர் கிராமத்தை பற்றி தான் இந்த சிறப்பு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பசுமையான மரங்களும் தூய்மையான சாலைகளுமா காட்சியளிக்கிற இந்த இடந்தாங்க அத்தப்பங்கொண்டன் புதூர். இந்த கிராமம் கோவை இருகூர் பக்கத்தில் இருக்கு. ஒரு காலத்தில் குப்பை மேடாகவும் வறண்ட நிலமாகவும் காட்சியளித்த இந்த கிராமத்தை ஊர் மக்களே ஒன்றா இணைஞ்சு இதை ஒரு பசுமையான சோலையாக மாற்றிருக்காங்க. தூய்மையான சாலைகளையும் சாலை ஓரங்களில் பசுமையான மரங்களையும் மரத்துக்கு கீழே உட்கார கல் பெஞ்சுகளையும் பார்க்க முடியுது. சாலை ஓரத்தில் கிடக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்தும் முயற்சியாக ஒவ்வொரு மரத்துலேயும் பைகளை கட்டி விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகள் மற்றும் அரசு கட்டிடங்களையும் தூய்மையாக வச்சுருக்காங்க. இதை சுற்றி மரங்களை வளர்த்து அதை பராமரிக்கவும் அன்றாட பணியாக செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்றா சேர்ற இந்த குழு மரங்களை பராமரிக்கிறது, புதிதான மரங்களை நடுறது, குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபடுறாங்க. வணக்கம்ங்க, என் பேர் மணிங்க. நாங்கள் வந்து இருகூர் கிராமம் அத்தப்ப கவுண்டர்புதூர் பகுதியை சேர்ந்தவங்க. எங்கள் ஊரில் வந்துங்க எல்லா ஓரளவுக்கு இருக்கிற பொது இடங்கள்லாம் வந்து எல்லா மரம் செடி கொடியெல்லாம் வச்சு அழகுபடுத்தோன்னு ஒரு அமைப்பு சேர்ந்து விரும்புகிறோமுங்க. அந்த அளவுக்கு வந்து இருகூர் நம்ம பேரூராட்சி நம்ம ஊர் பொதுமக்களை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த வகையில் எங்கள் ஊரில் வந்து அரசா மரம்னா என்னென்னு கேட்காத அளவுக்கு இருந்துச்சுங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து குறைஞ்சது 50 அரச மரமுங்க, அதுக்கே மாதிரி 50 ஆலமரமுங்க. எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 8-10 வருஷமாகி மரங்கள் வந்து நிழல் சோலை ஓல காட்சி அளிக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்கிறோமுங்க. அதே மாதிரி ஓடை வனம்ங்கிற வகையில் இப்போ அரசை ஏற்பாடு பண்ணி அதில் ஒரு நீர்நிலை புறம்போக்கு இருந்துச்சுங்க. அதில் அப்படியே தண்ணி போகிற அளவுக்கு வழுகி விட்டுட்டு ஒரு 50 டகலத்துக்கு ஒரு 1000 அடிக்கு வந்துங்க. அதுலேயே ஒரு 1100 மரம் செடி கொடியெல்லாம் வச்சு அது இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆக எங்கள் ஊர் வந்து சுற்றிலுமே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படி 4 எல்லையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி சோலைகள் வந்து பார்த்துட்ருக்கோங்க. பஸ் ரூட்டில் போகிறவங்க இல்லாமல் இது வந்து என்ன வனத்துறைக்கு சார்பானதாங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அப்படி ஒரு மரத்துகளை வச்சு பசுமையாக பண்ணி வச்சுருக்கிறோமுங்க. எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு, எல்லா வகையிலும் சிறப்பு அரசாங்க பேரூராட்சியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. மீண்டும் தொடர்ந்து மேலும் இந்த மாதிரி நாங்கள் இடம் இருந்ததுன்னா வச்சு வளர்த்து பண்ணக்கு ரெடியாக இருக்கிறோமுங்க. எங்கள் ஊர் இளைஞர்கள் பள்ளிக்கூடம் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களும் எவ்ரி வீக் சண்டே வந்து ஒரு 2-3 மணி நேரம் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா பணியும் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றவங்க. மென்மேலும் எங்களுக்கு வந்து செஞ்சு பண்ணுறதுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. வணக்கம்ங்க. இந்த ஊரினுடைய தென்பகுதியில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பை கிடங்கு இருந்தது. எங்கள் கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்த மகேந்திரன் அப்படிங்கிறவர் ராபர் பாட்ஸ் கம்பெனியில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி கொடுத்து சிறுதுளி ராக்கு சக்தி பொறியியல் கல்லூரி வனத்துறை
காவல்துறை, இருகூர் பேரூராட்சி, எங்கள் கிராமத்தினுடைய பொதுமக்கள் அனைவரும் இணைஞ்சு சுமார் 1000 பேர் அங்கே தூய்மைப்படுத்தி 1500 மரங்களை வளர்த்தி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பசுஞ்சோலையாக அங்கே காட்சி அளிக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுடைய நியாய விலைக்கடை, அரசு நியாய விலைக்கடை இருக்குது. அங்கே வெள்ளி தோறும் தூய்மைப்படுத்தி எங்கள் சாணி துளியெல்லாம் போட்டு பராமரிச்சிருக்கிறோம். காவல்துறையினுடைய ஒத்துழைப்பில் எங்களுடைய பேருந்து நிலையத்தில் சிசிடிவி கேமரா பண்ணியிருக்கிறோமுங்க. வருடந்தோறும் காவல்துறையினுடைய விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று நடத்திட்டுருக்குறோமுங்க. இந்த திருட்டு சம்பவங்கள்லாம் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஐயா அவங்க இன்ஸ்பெக்டர் அவங்களாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது பிரகாரமாக நாங்கள் நடந்துட்டுருக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாரந்தோறும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியாக தேர்வு பண்ணி தூய்மைப்படுத்திட்டுருக்குறோம். ரோட்டரி கிளப் மூலிமா 13 பேர்த்துக்கு ஒரு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்குறோம்ங்க. இந்த கிராமத்தை வந்து பார்த்துட்டு அவங்க முன் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டப்போ அந்த டாய்லெட்டை சொல்லி பண்ணி கொடுத்தோங்க. இன்றைக்கி திறந்தவெளி கழிப்பிடம் அப்படிங்கிறது 99% இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே இது முழு முயற்சியோடு இதை நாங்கள் நேசிக்கிறனால இந்த தூய்மை பணி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இதுக்கு செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பாஸ் ஒரு 3 வருஷம் மாதம் 3000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருங்க, 8 வருஷம் ஆச்சு. அவருக்கு பேரும் கூட பசுமை நாகராஜன் சொல்லி பண்ணிக்கிறோம். அவருடைய பணி வந்து காலையில் 6:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தினந்தோறும் அந்த களப்பணி செஞ்சுட்டு தான் அவருடைய அன்றாட பணிக்கு போவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா மாதந்தோறும் நாங்கள் ராபர்ட் பாஸ் வந்து கொடுத்தாங்க. ரெண்டாவது ஓடை மனம்னு ஒன்று உருவானதில் அதையும் களப்பணி பார்க்கறதுனால அவங்க ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்களையும் வாங்கி அவருடைய வாழ்வாதாரத்தையும் நடத்திட்டு அதுக்கப்புறமா அவருடைய ஈடுபாடோடு அந்த வேலை செய்கிறனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். இப்போ இது இப்போ வச்சு ஒரு 3 வருஷம் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு ஓடையிலேயே வந்து ஒரு பரவலாக நடமுங்க. தண்ணி போகிறக்கு எக்ஸ்ட்ரா இடம் இருந்துச்சு. சரின்னுட்டு எல்லாம் வந்து நம்ம ஒரு 10-50 பேர் வந்துங்க. நம்மளே வம்பி வச்சு எல்லாம் சுற்றி நல்லா மணல் சார பூங்க பூவை நல்லா பண்ணுங்க. எடுத்து சொட்டி இதை போட்டுட்டு வச்சு விட்டுங்க. இப்போ ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. எல்லா மார்க்கெட்டையும் நிற்கிறக்க ஒரு பெருமரமாக இருக்குதுங்க. எங்கெங்கே இடம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் மரத்தை வச்சிடுறோமுங்க. மார்க்கெட் ஒரு கண்ணு இப்போ தான் இது வச்சு ஒரு 6 மாதம் இருக்குங்க. வச்சிலேருந்து அப்படியே தொடர்ந்து சேர்த்து அதுமே எந்த ஒரு சேதம் எல்லாம் மரங்க வந்துடுதுங்க. அழகா இதுக்கு நாங்கள் பேர் வந்து ஓடை வனம் சொல்லி வச்சுருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னம்னா ஓடையினுடைய கரையிலேயே இருக்கிறனால இதுக்கு ஒரு பேரை வைக்கலான்ட்டு ஓடை வனம் சொல்லி வச்சோம்ங்க. இதில் ஒரு 1500 மரங்களை வளர்த்திட்டுருக்குறோம். இதுக்கு வயசு 2. இது வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு ஒத்துழைப்பு வந்து பேரூராட்சியினுடைய நிர்வாகம் வந்து இபிபில் பொறுப்பேற்றுக்குது. காலையில் ஒரு 2-3 நேரம் தண்ணி விடுறோம்ங்க. ஒரு நாள் ஒரு நாள் விட்டு அதை பராமரிச்சுட்டுருக்குறோம். இங்கே வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், நாவல், புங்கன், பூவரசு, வேம்பு, மலைவேம்பு, இந்த மாதிரி மரங்களை நாங்கள் வச்சுருக்குறோம். இந்த மரங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை, நம்ம தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறை வந்து இதை நாற்று நடவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஎஸ்சி டெக் முன்னாள் மாணவர்கள் அவங்க 1995-96 படித்தவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவங்க ஒரு 4 லட்சம் ரூபா கொடுத்து இந்த பகுதியை நாங்கள் தூய்மைப்படுத்தி மரங்களை வளர்த்துறோம்ங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஊருடைய வடபகுதியினுடைய ஒரு குப்பை கிடக்காக தான் இருந்தது. இப்போ அது தூய்மை பகுதியை மாற்றி பசுஞ்சோலையாக இருக்குதுங்க. இது வந்து எங்கள் ஊர் மயானம்ங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பயங்கர செடி கொடி முத்துவரமாக இருக்குங்க. சப்போஸ் நம்ம பெரியவங்க யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா கொண்டு வரும்போது எங்கள் உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு செடி கொடி முள் கிடந்துச்சுங்க. எல்லாம் அதே மாதிரி தான் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதான் முள்ளுப்புதிரை பூரா அகத்தி அப்புறம் இந்த தார் ரோடு பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணி மூலமாக தார் ரோடு போட்டு மின் விளக்குகள் போட்டு அப்போல்லாம் தண்ணி வசதி இல்லைங்க. ஃபஸ்ட்டு 2 சிண்டாஸ் கொண்டு வந்து வச்சு நாங்கள் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் தண்ணி ஒரு செலவில் வாங்கி ஊற்றிடுவோம். இந்த காலம் நான் வாங்கி ஊற்றுவேன், அடுத்த வாரம் அவர் வாங்கி ஊற்றுவார். இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து மாற்றி தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் அப்புறம் பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணி மெல்ல பைப் லைன் போட்டு இப்போ 2 வருஷம் பைப் லைன் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. எல்லாம் பண்ணிட்டோம்ங்க. பண்ணி இப்போ தண்ணி வந்து எல்லா டைம் வருதுங்க. ஒரு மின்மையானதுக்கு வந்ததுன்னா பாடி அடக்கம் பண்ணிட்டு இங்கேயே செடி கொடுக்குற பூவுகளெல்லாம் அப்படியே பறித்து அந்த அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்குறோமுங்க.
இந்த மரம் ஃபஸ்ட்டு விவசாய மரம் எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டு வச்ச மரம் அரச மரம் ஆலமரம் இங்கே தான் ஆரம்பித்தோங்க. மின்மயானத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆலமரம் அரச மரம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து இப்போ ஊருக்குள்ளே ஊர கிட்டத்தட்ட 150 ஆலமரம் அரச மரம் வந்துடுச்சுங்க. இப்படி வராங்க, எந்த டைம் போனாலுமுங்க மின்விளக்கு வசதி இருக்குது. எந்த வீட்டில் பாடி இருந்தாலும் உடனடியாக 2 மணி நேரம் தகவல் கொடுத்துருவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க குரூப் பங்காளி சேர்ந்து அவங்கவுங்க ஒன் பண்ணிக்குவாங்க. நாங்கள் உடனடி வந்து கதவை திறந்துவிட்டு அந்த மின்மயில் ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த சோக பாட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி கிராமப்புற மயானத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேனுங்க ஆச்சுங்களா. அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்குறோமுங்க. நல்லா வந்து இது இப்போ மண் மணல்பாங்கான மண்ணுங்கிறனால பாடி வந்து வச்சு தோன்றதுக்கு வந்து குழி பண்ணுறக்கு வசதி நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க. அதுக்கு எங்கள் ஊரில் ஆள் இருக்காங்க, வந்து அதில் நீட்டாக மலையை ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்னவோ நாங்கள் பண்ணிடுவோங்க, அதெல்லாம் பரவாயில்ல. அப்புறம் அப்படியே ரெடி பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. இந்த ரெண்டு சைடு செடி கொடி மரங்களும் நல்லா அழகா இருக்குங்க. இந்த மயானத்துக்கு வந்து மக்கள் வருவாங்க இல்லைங்களா, ஒரு இறந்தாங்கன்னா உரமுறைகளாக வருவாங்க, வந்து பார்த்து போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு மிக மயானத்தை கோயில் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு நல்லா பாராட்டிட்டு போகிறாங்க. நாங்கள் அதையெல்லாம் பாராட்ட நாங்கள் ஏற்றுக்கிறதுல எங்களோட பணியை வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கலாம். பஞ்சாயத்து போர்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இப்போ மெம்பராக இருந்தவர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச அண்ணா தான் இருந்தாருங்க. அவரோட ஏற்பாட்டில் எல்லாருமே வந்து நல்லா ஒத்துழைச்சி கொடுத்தாங்க. பஞ்சாயத்தில் வந்து முறையாக பண்ண முடியாட்டி மரமாக எப்படியே பண்ணிவிட்டு எங்களுக்கு எல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ரோடு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இந்த கம்பி வேலை இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு குரூப் சீட் நடத்திட்டு இருந்தோம். அந்த ஒரு சீட்டு பணத்தை எடுத்து வச்சு கோயில் சார்பில் எல்லா ஊர் மக்கள் ஒத்துழைப்போட ஃபஸ்ட்டு அது மின்வேலி அந்த பணத்தில் அமைச்சோங்க. அதுலேருந்து அப்படி அப்படியே செல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் அவங்க கவர்மெண்ட் வர அந்த பஞ்சு கார்டு கட்டி கொடுத்தாங்க. அதில் மேஷம் எரிக்கிறது ரேருங்க, எல்லாருமே வந்து புதைச்சிடுவோமுங்க. அதனால் அது ஒரு யூஸாக பண்ணிகிட்ருக்குறோமுங்க. இப்போ வேறு நைட்டு கேட்டால் பூட்டிடுவோங்க. ஏதாவது தேவையான என்ன தண்ணி வசதி எங்களுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து எப்படிங்கன்னா இப்போ பஞ்சாயத்தில் வந்து கிணறு போர்வல் தண்ணி இங்கே நல்லா வசதி, கீழே போர்வல் தண்ணி சௌகரியம் இருக்கிறனால தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்கவங்க இருந்தாலும் தண்ணி சௌகரியம் இருக்கிறனால நாங்கள் அதெல்லாம் அப்படி பண்ண முடியுதுங்க. நல்லா தண்ணி சௌகரியம் இருக்கிறனால குழுமி தான் செடி வளர முடியுது. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு கட் பண்ணி விட்ருவோமுங்க. மாதிரி பார்த்தா பூ வருதுங்க. இல்லை விட்டால் ரொம்ப புதர் மாதிரி ஆயிரும்ட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் கட் பண்ணி விட்டோம்னா மீடு தலைஞ்சி வந்து அழகாக பூ எடுத்துக்கோங்க. ஆமாம், இதே மாதிரி எப்போ வந்துட்டுருக்குங்க. இதுக்குள்ளே இருக்கிற பணிகள் வந்து அந்த நாகராஜங்கிறவ கூட வந்து வார வாரம் பண்ணி இது சுத்தம் பண்ணும் போதுமே 1 ஒருத்தர் 500 ரூபா கொடுத்துருவாங்க. 1 ஒருத்தர் இது பூரா ஆளை வச்சு சுத்தப்படுத்திடுவோங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இந்த செடி வந்து 100 வயதில் காலமானார். 100 வயதில் அவரோட நினைவு வச்சதுங்க. இது வந்து அவங்க மனைவி 90-93 காலமானாங்க. அதனால் சொல்லியே கணவன் மனைவி யாரும் இல்லையே எங்கள் பெற்றோர். நான் 2 செடி வாங்கி கொடுத்து வச்சு விட்டோம். அது இப்போ உங்கள் கூட சொல்கிறேன், இது வரைக்கும் யாரோட சொல்லலைங்க. அவ்வளோதான். இது எனது தந்தை பெயர் சுப்பனகவுண்டருங்க, தாய் பெயர் வள்ளியம்மாள். அவங்க நினைவாக நான் மனசில் நினச்சி வச்சுட்டேன், ஆனால் மக்கள் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அது வாட்டுக்கு அழகாக வளர்க்கும் சொல்லி போட்டு பண்ணி விட்டுருங்க. நாங்கள் இறுதிச் சடங்கு முடிஞ்ச பிறகு 5 நிமிஷம் அந்த பாடலை கேட்குறோங்க. இது நம்ம ஊர்லேயுமே பாட்டு அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணலாம். தமிழ்நாட்டிலேயே ஒரு கிராமத்தில் இந்த மின்மயான பாடல் போடக்கூடிய ஒரே ஊர் இந்த அட்டப்பனம்பூர் அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த பாடலை நான் போடுறேன், 1 நிமிஷம் அப்படி கேளுங்க. சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யூவிடம் சூழ்க. என் பேர் கார்த்திக். நாங்கள் இங்கே வந்து இளைஞர்கள் பங்களிப்பு, நாங்கள் வந்து அத்தப்பகொண்டமுதல் வசிக்கிறோம். ஸோ எவ்ரி சண்டேஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டேஸ் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாட ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த மாதிரி நம்ம மரங்கள் வைக்கல, இதெல்லாம் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து மிகவும் அவசியமானது. இதில் இருந்து தான் நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது, நிறையா பறவைகளுக்கு வந்து இங்கேருந்து விதைகள் நிறைய பறவு, பறவைகளுக்கு நிறையா உணவு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு, நாங்கள் இப்போது எங்கள் டீம் எல்லாத்து கூட இணைஞ்சு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியிலையும் மரங்கள் வைக்கிறது, மரங்களுக்கு பராமரிக்கிறது, சொட்டு நீர் பாசனம், தண்ணி வந்து தண்ணி வசதி வந்து சரியாக போகுது அப்படிங்கிற எல்லாமே செக் பண்ணி
பண்ணுவோம். அப்புறம் ஊரில் வந்து சுத்தமாக இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்கேயாச்சும் இருந்தால் கூட நாங்கள் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், எல்லா எல்லா பிளான்ஸும் பண்ணி அது வந்து எப்படி செயல்படுத்தலங்கிற ஃபஸ்ட்டு செயல் திட்டத்துலேருந்து எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன்ஸ், ஐ டொனேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு முன்னுதாரணமாக இந்த கிராமத்தை வந்து கொண்டு போயிட்டுருக்குறோம். வெளியிலேருந்து வெளி ஊர்லேருந்து வந்து எங்கள் கிராமத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் கிராமத்துலையும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து கேட்டு போகிறாங்க. எஸ் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணுறோம், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் வைங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னு கூட மரக்கன்றுகளை நாங்கள் வந்து பரிசாக கொடுக்குறோம், சின்ன சின்ன மரக்கன்றுகள் இந்த மாதிரி பரிசு கொடுக்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அவங்களும் இன்னும் இந்த மாதிரி மரங்களை வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்ட்டு அவங்களோட மனசுலையும் இது வந்து பதியணும். என் பேர் சுரேஷ் கிருஷ்ணாங்க, இந்த அத்தப்பக்கணம் கிராமத்தில் தான் வசிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து டெய்லி காலையில் வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு இல்லாமல் சண்டே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி களைப்பயிர் பண்ணுறதுனால ஒரு என்கரேஜாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வெளியே யாராவது வந்து இந்த மாதிரி பசுமையாக இருக்கிறதுனால இந்த ஊருக்குள்ளே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இதை பார்க்குறக்காக வெளியூர்லேருந்து ரெண்டு மூணு பேர் வராங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கணும் எல்லா இடத்தையும் சுற்றி. அதே மாதிரி அவங்க கிராமத்தையும் இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் நாங்களும் அங்கேருந்து அங்கே போய் அவங்களுக்கு மரங்களெல்லாம் நட்டு கொடுத்து பராமரிப்பு பண்ணுறது, எப்படி நாங்கள் எப்படி பராமரிப்பு பண்ணுறோம், சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி விளக்கிட்டு வர்றோங்க. வணக்கம்ங்க, என் பேர் துரைசாமிங்க, இந்த ஊரில் வசிச்சுக்கங்க அத்தப்பண்ணு முதல்லைங்க. நாங்கள் மரம் வளர்த்தாச்சுங்க, கண்தானம்லாம் பண்ணி வச்சுங்க, திரும்ப வந்து நாங்கள் ரத்த தானம் தான் பண்ணாமல் இருக்கோம்ன்ட்டு நாங்கள் 9/12/2018 ஆரம்பித்து பண்ணணுங்க. சாந்தி சோசியல் சர்வீஸ் அவங்க மூலிமா வந்து ரத்த தானம் பண்ணணுங்க. அதில் வந்து 64 யூனிட் நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்தோமுங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறக்காக எங்கள் ஊரில் எல்லா சிறப்பு அம்சங்களும் பண்ணோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு நேரத்துலேயுமே சிறுசு சிறுசாக சின்ன சின்ன வேலையை செஞ்சு மிகப்பெரிய ஒரு சோலைவனமாக மாற்றிருக்கிறோம். அதனால் வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப இந்த ஊரை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி இந்த ஊருக்கு மறுபடியும் எப்போ வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் மனசில் வர்ற அளவுக்கு பதிவு பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையானதுமே எங்கள் ஊர்களிலேருந்து ஏதோ உதவி வேணாலுமே நாங்கள் செஞ்சு தர தயாராக இருக்கிறோம். வணக்கம், என் பேர் தங்கவேலு. நாங்கள் முதல் முதல்ல ஒரு டீம் முடிவு பண்ணி இந்த மாதிரி குட்டக்குள்ள ஊருக்கு தம்பரமாக இருக்கிற பகுதியை முதல்ல சுத்தம் பண்ணி மரம் வைக்கலான்னு முடிவு பண்ணுறப்போ எங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. சுதாரணமாக சொன்னால் எங்கள் வீட்டுகள்லேயே வந்து இதெல்லாம் நடைமுறைக்காகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிறைய எதிர்ப்பு. வீட்டுகள்லேயே வந்து ஆகாதுங்கிற மாதிரி என்ன வேலை இல்லாத வேலை செய்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கு ஊருக்குள்ள அதே அந்த பகுதியில் நாங்கள் பண்ணதை பார்த்து எல்லோரும் இப்போ சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஆரம்பித்ததுக்கு பிறகு நாங்கள் அதை அப்படியே மயானத்தில் பண்ணோம். வழிகூடத்தை சுற்றி கோயிலை சுற்றி இதெல்லாம் பண்ணால் எல்லாருமே வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ இதை பார்த்து பார்த்து நான் வந்து எலம்பொழியில் ஒர்க் பண்ணேன், அங்கே கம்பெனிக்குள்ளே நிறையா பேர் கேட்டு நம்ம பாராட்டாத ஆளுகளில் அதே மாதிரி இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் மயானத்துக்கு வந்து போனாங்கன்னா ஒரு தனியார் இதுக்கு போயிட்டு வந்தாலும் கூட அந்தளவுக்கு இருக்காது அப்படி எனக்கு எல்லா பக்கமும் போகிற பக்கமெல்லாம் எங்களுக்கு ஒரு இது. ஆரம்பத்துலேருந்து எதிர்ப்பில் இன்றைக்கு வேலைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கிடச்சிருக்குது. வணக்கம். என் பேர் சௌமியா, எங்கள் ஸ்கூல் நேம் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல். நான் அத்தப்பக்கவுண்டன் புதூரில் இருக்கேன். நான் வந்து ஸ்கூல் தினைக்க போன உடனே முதல்ல கிரவுண்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போடுவோம். போட்டோடனே கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே நிறைய செடி இருக்கோ செடியெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி விடுவோம். தண்ணி விட்டுட்டு கிரவுண்டு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். ப்ரேயர் ஸ்டார்ட்னே இன்ட்ரோவில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது குப்பையெல்லாம் போடாமல் அங்கே டஸ்ட்பின் இருக்கும், அந்த டஸ்ட்பின்லேயே போய் குப்பை போடுவோம். அப்புறம் சாயந்தரம் வந்தோன்னா டைம் இருக்கும் போதெல்லாம் சுற்றுப்புறத்தெல்லாம் தூய்மையாக வச்சிட்ருப்போம். ஊரை சுற்றியும் ஒரு பசுமையான சோலை வனத்தை ஏற்படுத்துறதன் மூலமாக நிறைய பறவைகளும் மற்ற உயிரினங்களும் வந்து வாழ்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழல்
உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இந்த குழு. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சோலைவனத்துக்குள்ளே சில நேரத்தில் குடிமகன்கள் குடிச்சிட்டு பிளாஸ்டிக் குப்பைகளையும் கண்ணாடி பாட்டில்களையும் போட்டுட்டு போகிறது மிகவும் வருத்தமான விஷயம். இந்த அத்தப்பக்கோண்டன்புதூர் கிராமம் கோவைக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கே மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்குதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சாதி மதம் அரசியல் இவற்றுக்கு அப்பாற்பட்டு ஊர் நன்மைக்காக ஒன்றா இணைஞ்ச இருக்கிற இந்த அத்தப்பக்கோண்டன்புதூர் மக்கள் ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இவர்கள் மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து ஊரையே தூய்மையாகவும் பசுமையாகவும் வச்சுக்கிறது தான் நம்மளோட எல்லாத்தோட ஆசையும் கூட. மீண்டும் மற்றொரு சிறப்பான காலையில் உங்கள் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கோயம்புத்தூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களை உடனே விடைபெறுவது உங்கள் பூபால்.